வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. நம்ம ஷோல இன்னைக்கு செஃப் பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம். சோ நம்ம பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக நீங்க என்ன ஸ்பெஷல் டிஷ் சொல்ல போறீங்கன்னு ஆவலா நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. சோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கொல்கட்டை பத்தி நான் இன்னைக்கு நான் சொல்லலாம்னு இருக்கேன். அதாவது பால் கொல்கட்டை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த பிடி கொல்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது கொல்கட்டையை பிடிச்சி அதில் வேக வச்சு எடுக்கிறது. இது வந்து ஆயில் இல்லாமல் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படின்னா, என்ன அரிசி மாவு வீட்டில் அரிசி மாவு நீங்கள் இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருப்பீங்க, அந்த அரிசி மாவில் வெல்லம் சேர்க்கணும். தேங்காய் வந்து ரெண்டு விதமாக சேர்க்கலாம். இது கூட வந்து திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்களே ட்ரை கோகோனட்னு சொல்லுவாங்க, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்துங்க. இதோட பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்லம், நாட்டு சர்க்கரையே சேர்த்துருக்கலாம், இல்லை வெள்ளம் சேர்க்கலாம். அதில் வந்து என்ன இதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளத்தை வந்து பாகாக காய்ச்சிக்கிட்டு அதை வடிகட்டி, ஏன்னா மண் இருக்கும், வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தேவைங்கிற அளவுக்கு ஸ்வீட்டு சேர்த்துட்ட போதும், ஒன்றுக்கு ஒன்று அந்த அளவில் சேர்த்துட்ட போதும். இது கூட வந்து ஏலக்காய் தூள், இவ்வளோ தான். அரிசி மாவு, வெள்ளம், தேங்காய் போடுறீங்க, ஏலக்காய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி பத்தலைன்னா அந்த பிடிக்கிறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரலை அப்படின்னா அது கூட எல்லாமே கொஞ்சமாக சுடுதண்ணி மட்டும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கையில் எப்படி இந்த புடி கொல்கட்டை எப்படி பிடிப்பீங்களோ அந்தமாரி பிடிச்சி வச்சுட்டு இட்லி ஸ்டீமரில் ஒரு பாத்திரம் இருக்குல்ல, இந்த இட்லி ஸ்டீமர் இருக்குல்ல, அதில் தண்ணி ஊற்றி ஸ்டீமிங் வந்து அதாவது கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே துணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சிங்கன்னா வெந்து எடுக்கும்போது ஈஸியாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வே ஆஃப் கொழக்கட்டை எப்படி செய்யணும் நீங்க சொல்லிட்டீங்க. சோ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் உமா மேஸ்வரிங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே. சோ இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க நம்ம செஃப் கிட்ட? கொழக்கட்டை மாவு சாஃப்ட்டாவே வர மாட்டேங்குது, எவ்வளவு பிணைஞ்சாலும் ஹார்டாவே இருக்கு. அதான் கேட்கலாம். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சாஃப்ட்டா வர மாட்டேங்குதுங்க. சரி சரி. அது கேட்கணும். அப்புறம் குழந்தைகளுக்கு வேணுங்கிற ஃபுட் சொல்றீங்களா? புரியலம்மா. குழந்தைங்களுக்கா? குழந்தைங்களுக்கு 10 மந்த்ஸ் ஆகுதுங்க. என்ன சாப்பிட்டா ஊட்டினாலும் உடம்பு வெயிட் ஏற மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது ஃபுட் சொல்றீங்களா? சரிம்மா சரிம்மா, நான் சொல்றேன், கவனிங்க. ஓகேங்க சார். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொல்கட்டை வந்து அழுத்தமாக வருன்றாங்க. அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நடத்திருக்கோம். என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரிசியை வாங்கிட்டு அந்த பச்சரிசியை வாங்கிட்டு ஊற வச்சுட்டு, அதாவது அலசிட்டு ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணுவீங்களே, அந்த பவுட்ரு பண்ணதில் ஈரப்பதத்தோடு இருந்ததுன்னா இந்தமாரி மிஸ்டேக் வரும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூட்டோடு போட்டிங்கன்னா அதில் வந்து அரிசி மாவு கெட்டியாயிடும். சூட்டோடு போடாமல் கொஞ்சம் மிதமான சூட்டில் எல்லாம் ஆற வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு புடி கொல்கட்டை எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சிடணுமா. இன்னொரு விஷயம் அதுதான். இப்போ என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வேலை பார்த்துருப்பாங்க, அதனால் அது அப்படியே டைட்டாக இருக்கும். அந்தமாரி செய்ய வேணாம். ஒரு அரிசி மாவு, வெல்லம், அந்த தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு, ஏலக்காய் தூள் இதை போட்டுட்டு இதை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அழுத்தமாகவே வராது, ரொம்ப சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. சோ கொழக்கட்டை இனிமேல் எப்படி சாஃப்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும்னு சொல்லிட்டீங்க. அடுத்த காலர் வெயிட் பண்றாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சுதா பேசுறேன், நாமக்கல். ஓகே, நாமக்கல்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. ஓகே, செஃப் சொல்ற ரெசிபில ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கேன். செஃப் அளவுக்கு நல்லா வந்திருக்கா இல்ல எப்படி? ஓரளவுக்கு வருங்க. என்ன பக்கோடா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா ஏன் சரியாக வரல அப்படின்னா, நம்ம சாதாரண பக்கோடா மாதிரி அது செய்யக்கூடாது. கொஞ்சம் சின்ன 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 விஷயம் தான், வேறு எதுவுமே கிடையாது. வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிங்க, இல்லை கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்ல ஒரு அந்த எனர்ஜி கிடைக்கும். அதாவது இந்த புதினாலாம் அதில் சேர்க்கும்போது கொஞ்சம் புத்துணர்ச்சி கிடைக்கும். அது கூட வந்து கடலை மாவு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்க,
கொஞ்சமாக ஓமம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் போட்டுங்க, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுங்க, முக்கியமாக அதுதான் நல்லா ரெட் கலரில் வரும். இது எல்லாத்தையுமே தண்ணி தெளித்து தெளித்து தாமல் இந்த ஆனியன் பக்கோடா மிக்ஸ் பண்ணும். இதுதான் மெத்தடு. இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாம் உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் எடுத்து போடும்போது அந்த ஆயிலில் போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் கல்லமாவு பாதி ஒட்டியிருக்கும், பாதி ஒட்டாமல் இருக்கும். அந்தமாரி கல்லமாவை மேலே தூவ சொல்கிறேன். இந்த ஒரு பாத்திரத்தில் வெங்காயம், நான் சொன்ன அந்த மசாலா எல்லாமே போட்டுட்டு, அதாவது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக ஓமம், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கல்லமாவு பக்கத்தாப்பில் வச்சுங்க. எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாதி ஒட்டும் பாதி ஒட்டாமல் இருக்கும் அந்த ஈரப்பதம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு வேறு பக்கோடா செஞ்சு சாப்பிட்டா சுட சுட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அடுத்த காலர் என்னென்ன டவுட் கேட்குறாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை போயிட்டு வந்துடலாம். நம்ம அழைக்கலாம் சமைக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். அழைக்கலாம் சமைக்கலாம், அடுத்த காலர் ரெடியா இருக்காங்க ஷெஃப், அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம். அவங்க பேச ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம லைன்ல இருக்குமா இல்லையா டவுட். எஸ், வணக்கம், யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து சகந்தலாங்க. ஓகே, இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? நீங்க எவ்வளவு வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க அது சொல்லுங்க. 25 years. Thank you so much, chef. Thanks. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருந்து சகந்தலாம். சரி, ஓகே, ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு என்னமா ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்? ஜாமுன் பிடிக்காது, நானே வீட்ல போட்டு நேத்து நீங்க சொன்னீங்க. ஓகே ஓகே ஓகே. கோவா எடுத்துட்டு செய்யறது அது ட்ரை பண்ணோம் இன்னைக்கு. சரி 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 சரி. ஓகே, உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாக்கு வந்து எப்படி மைசூர் பாக்கு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி மைசூர் பாக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டைமை ஒதுக்கி வச்சிங்க. மைசூர் பாக்குன்னு ஒரு ஒரு மணி நேரமும் 30 நிமிஷமும் அந்த மாதிரி 1.5 மணி நேரம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னாவே போதும், மைசூர் பாக்கு அவ்வளோ சூப்பராக வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மைசூர் பாக்கு அந்த இது இருக்குல்ல கல்லமாவு, கல்லமாவை எடுத்துங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க, கல்லமாவு போட்டு நல்லா வறுத்துங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நெய் எடுத்து வச்சுங்க. நெய் வந்து கல்லமாவு வந்து சர்க்கரை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் சர்க்கரை, ஒரு கிளாஸ் கல்லமாவு எடுக்கிறீங்கன்னா 1:1 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு கல், அதாவது இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். 1:1 எடுத்துக்கலாம், 1:1 எடுத்துக்கலாம். நீங்கள் 1:1 எடுத்துங்க. ஒரு கிளாஸ் கல்லமாவு அப்படின்னா 1.5 கிளாஸ் சுகர், அந்த அளவில் சுகர் தனியாக இருக்கட்டும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் அந்த கல்லமாவை போட்டு நல்லா வருங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் வந்து நெய்யை சூடு பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து மெல்ட்டே ஆகக்கூடாது, அதாவது கட்டி ஆகக்கூடாது. அந்த விட அது மீடியம் ஃபயரில் வச்சுட்டு அதை நல்லா கிண்டே இருங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா இது எல்லாமே மீடியம் ஃபயரில் தான் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு. இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கனமான பாத்திரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அடி பிடிக்காது. அது ஒரு முக்கியமான டிப்ஸ். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு நெய் இதில் போடுங்க, அதுக்கப்புறமா கிண்டுங்க, திரும்ப ஒரு ஸ்பூன் போடுங்க. இருக்கிற இப்போ வந்து இப்போ ஒரு கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ நெய், அந்தளவு 250 கிராம் நெய் எடுத்துக்கலாம். அந்த நெய்யை எல்லாமே போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே பப்புள்ஸாக ஒரு நல்லா பொரிஞ்சு வரும். அந்த டயத்தில் நீங்கள் சுகரை ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணோடனே திரும்பவும் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நம்ம போட்ட நெய், நம்ம சுகர் இதெல்லாமே மெல்ட் ஆகி அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அந்த டயத்தில் இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஒரு கிரீஸ் தடவி ஒரு ட்ரேயில், அதாவது நெய் தடவிட்டு அதில் ட்ரேயில் மாற்றிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க தனியாக ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஷெஃப். அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நாமக்கல்ல இருந்து பேசுறோம். ஜெயா. ஓகே, ஜெயா நாமக்கல்ல இருந்து பேசுறீங்க. ஓகே, இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க நம்ம ஷெஃப் கிட்ட? எஸ், ராமநாதபுரம் மேடம். ஓ, ராமநாதபுரம்ல இருந்து கால் பண்றீங்க? ஆமா மேடம், ராமநாதபுரம். ஓகே, நீங்க நல்லா சமைப்பீங்களா?
சமைப்பேன், சிக்கனு இந்த இதுக அதான் சமைப்பேன். மற்ற சாம்பார் எப்படி வச்சாலும் நல்லா இருக்க மாட்டேது. சார் கொதி சொன்னாரு, அதை செஞ்சு போட்டேன். நான் சாம்பார் நல்லாவே இருந்துச்சுடா வீட்டுல. அப்படியா, நீங்க ஏதாச்சும் தவறா செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னொரு முறை கேட்டுக்கலாம் எப்படி சாம்பார் செய்யணும் அப்படிங்கறத. கண்டிப்பா சொல்றேன். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், சாம்பார் எப்படி வைக்கிறது? நல்லாவே எப்படி வச்சாலும் நல்லா இல்ல சார். அப்படிங்களா? அதாவது சாம்பார் நான் சொன்ன பவுடர் போட்டு நல்லா வரலீங்களா? ஆமா சார், இந்த மல்லி சீரகம் எல்லாமே போட்ட வெந்தயம் எல்லாம் போட்ட சார். அது என்னன்னு சார், உரப்பு ரொம்ப போடணுமா? புரியலமா, உரப்பு மிளகா நிறைய போடணுமா? ஒரு அஞ்சாறு வருஷம் தான் போட்டேன். ஆ சரி சரி சரி, நான் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க சரிங்களா? ஆ சரிங்க சார். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாம்பார் கேட்டிருக்காங்க. நான் அளவோடு தான் சொல்லியிருப்பேன், ஏதோ ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டிருக்கும், நம்ம அதை சரிப்படுத்திடலாம், ஒன்றும் இல்லை. சாம்பாரை வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது எப்படின்னா, தோரம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்துங்க. வறுத்து எடுத்துனா கொஞ்சம் கலர் மாறும், அந்த டயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அதிலே சாம்பாரோட வாசனை வந்துடும், அந்த பருப்போட வாசனையே அதில் வந்துடும். அதுக்கப்புறமா சாம்பார் பொடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா வந்து கால் கிலோ எடுத்துங்க. கால் கிலோ தனியாவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு வெந்தயம், காஞ்ச மிளகா வந்து இந்த சிவப்பு மிளகா பட்டை மிளகான்னு சொல்கிறாங்களே அது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த கால் கிலோவுக்கு ஒரு அஞ்சு மிளகா எடுத்துக்கிட்டாவே போதும். இது எல்லாமே தனித்தனியாக வறுத்தெடுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒன்றா போட்டு வறுத்துருப்பாங்க, அந்தமாரி வறுத்திங்கன்னா மிளகு அந்த ஜீரகம் அந்த வெந்தயம்லாம் என்ன ஆயிருக்கும், ரொம்ப நல்லா வதங்கியிருக்கும். வதங்கினோன்னா அந்த கசப்புத்தன்மை தான் அந்த சாம்பாரை இது சரிப்படுத்திருக்காது. இதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவே வரும், சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த சாம்பார் ட்ரை பண்ணி அவங்க நல்ல பேர் அவங்க ஃபேமிலில வாங்குவாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த காலர் கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் திருநெல்வேலி ஸ்மிதா பேசுறேன். ஓகே, ஷெஃப் சொல்ற ரெசிபிலாம் வீட்ல ட்ரை பண்ணி பாத்திருக்கீங்களா? நல்லாவே ட்ரை பண்ணிருக்கோம். அது நல்லா வந்திருக்கா? நல்லாவே வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. ஓகே, எத்தனை வருஷமா சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன டவுட் கேக்கணும்? வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி ஓகே. உங்களுக்கு வந்து பன்னீர் ஏற்கனவே செஞ்சிருக்கீங்க, வேற ஏதாவது புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்றீங்க சரிங்களா? பன்னீர் பாயாசம் ஏற்கனவே பண்ணிருக்காங்களா? சோ பன்னீர்ல வேற டிஃபரண்டான டிஷ் உங்களுக்கு வேணும். சரி, உங்களுக்கு என்ன டிஷ்மா வேணும்? மசாலா வேணுமா இல்ல குழம்பு மாதிரி வேணுமா? பன்னீர் மசாலா வேணும். ஓ, பன்னீர் மசாலா மாதிரியா? சரி, நான் சொல்றேன், நீங்க கவனிங்க. சரி ஓகே. பன்னீர் மசாலா மாதிரி கேட்டிருக்காங்க, ரொம்ப சிம்பிள், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன், அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இந்த வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டால் இந்த கிரேவி இப்படி வருதா, அப்போ ஓகே. அந்த ஒரு ஐடியா வச்சு நீங்களே புதுசு புதுசாக நீங்களே கண்டுபிடிக்கலாம் டிஷ். நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயோ இல்லை வெளியே இடத்துக்கு போய் தான் இல்லை, நீங்களே ஒரு புதுசாக டிஷ் கண்டுபிடிச்சி அந்த டிஷ்ஷோட என்னென்ன பொருள் போடுறீங்களோ அதோட பேரை நீங்களே வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பன்னீர் மசாலா எப்படி ஈஸியாக செய்கிறது, நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் பன்னீரை வாங்கிட்டு வந்தோன்னே அதை கட் பண்ணிவிட்டு, அது கியூப்ஸாக அதாவது கட்ட கட்டமாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும், கெட்டியாக ஆகாது. அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கிரேவிலாம் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த பன்னீரை போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டாவே போதும், பன்னீர் நல்லா சூடாகி இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். ரொம்ப நேரம் பன்னீரை கொதிக்க விட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும், அப்புறம் கொஞ்சம் திரித்திரியாக இருக்கும். இது மட்டும்தான். மசாலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஜீரகம் தாளிச்சிங்க. ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறம் நைஸாக கட் பண்ண வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினோடனே பூண்டு சேர்த்துங்க, இஞ்சி வேணாம். பூண்டை மட்டும் நல்லா நைஸாக கட் பண்ணது அதிலே நல்லா கரைஞ்சிரும். அந்த வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பூண்டு போகிறோம்ல அதிலே கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளி நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கப்புறம் மிளகாய் தூள், அதாவது காஷ்மீரி சில்லி போட்டு ஒரு ஸ்பூன் வந்து தனியா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், இதெல்லாமே பிஞ்சு பிஞ்சு கொஞ்சம் கொஞ்சோண்டு இந்த இவ்வளோ அந்த அளவில் போட்டாவே போதும். போட்டுட்டு அந்த மசாலாவில் அதெல்லாம் வதையணும்.
கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த கிரேவி மாதிரி வரும். வந்ததுக்கப்புறமா அந்த பன்னீரை போடுங்க, ஒரு கொதி விடுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொதி ரெண்டு மூணு கொதி விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் எல்லாருக்குமே பொதுவாக ஒரு ஃபேவரட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ பன்னீர் மசாலா எப்படி செய்யணும்னு எங்களுக்கு அழகாக சொன்னீங்க. ஸோ அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. வெல்கம் பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் பிரேக். இன் அழைக்கலாம் சமைக்கலாம். ஸோ அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க ஷெஃப். அவங்க என்ன டவுட்டோட காத்துட்டு இருக்காங்கன்னு பாத்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மாரியம்மாளுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? திண்டுக்கல். திண்டுக்கல். ஓகேம்மா. எவ்வளவு வருஷமா சமையல் பண்றீங்க? நீங்க ரொம்ப நல்லா இருக்கமா. உங்களுக்கு வந்து ரவா தோசை சரியா வர மாட்டேதுங்களா? ஆமா சார், நல்ல முருகலா வரும். கோல கோலன்னு வருது அது, சரிங்களா? ஆமா சார். சரி ஓகே, நான் சொல்றேன், நீங்க கவனிங்க, சரிங்களா? சரி ஓகே. பாத்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி கோல கோல வருது அப்படின்னா, அது வராது. வர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இரும்பு தவாலை போடணும், அயன் தவால. அந்த தவாலை போட்டிங்கன்னா அந்த சூடு அப்படியே இருக்கும். கடைகள்லாம், பெரிய பெரிய ஹோட்டலில் கடைகளை பார்த்திங்கன்னா இரும்பு அயன் தவா வச்சுருப்பாங்க எப்பயுமே, அதில் தான் தோசையெல்லாம் போடுவாங்க. அதில் போடும்போது அந்த அந்த ரவையும் அந்த அயனும் கரெக்டாக சூடாகும்போது அதில் தான் அந்த பதமே கிடைக்குது. வேறு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே சரி தான். அந்த அயன் தவா வந்து வீட்டில் வாங்கி வச்சு நல்லா மொத்தமாக இருக்கும்ல அயன் தவா, அந்த காலத்தில் பழைய காலத்துலலாம் அந்தமாரி தான் போட்டாங்க. அந்தமாரி வீட்டில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். ரவா தோசை ரெசிபி ரொம்ப சிம்பிளுமா, நம்ம என்ன தோசை கேட்டிருக்கீங்க, ரவா தோசை. ரவை தான் அதிகமாகவே இருக்கணும், பாக்கியெல்லாம் சும்மா ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டால் போதும். ரவை வந்து ஒரு கிளாஸ் எடுத்துங்க, அரை ஸ்பூனு அரிசி மாவு, கால் ஸ்பூன் வந்து மைதா மாவு, இன்னொரு கால் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்க சொல்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், மீதி எது போடலட்டும் கூட பரவாயில்ல, உப்பு போட்டதுக்கப்புறம் இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரவா தோசைக்கு, அதுதான் நல்ல வாசனையை கொடுக்கக்கூடியது. அது இஞ்சி நைஸாக கட் பண்ணி போட்டுங்க, தோல் இல்லாமல். அப்புறம் மிளகு, ஜீரகம் நைஸாக கட் பண்ண, பச்சை மிளகாய், கேரட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கூட சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு தண்ணியில் நல்ல தண்ணியாக கரைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக. இப்போ நம்ம வீட்டில் தோசை மாவு இருக்குல்ல, அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும், கரைச்சி பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி சொல்கிறேன், அந்த திக்காக கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அந்த அளவில் நீங்கள் வந்து ரவை தோசை மாவு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் அந்தமாரி அந்த இரும்பு அயன் தவாவில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அழைத்ததுக்கு நன்றி. அடுத்த காலர் ரெடியாக இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சண்முகம்மா. சண்முகம் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்கம்மா. ஓகே, நம்ம ஷோக்கு வந்து ஒரு ஜென்ஸ் கால் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் லேடிஸ் தான் நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ நீங்க சமைப்பீங்களா சார்? எவ்வளவு வருஷமா சமைக்கிறீங்க? ஓ, சமைக்கிறது உங்களோட ஹாபி. வாவ், சூப்பர் இல்லையா? எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு ஷெஃப் கிட்ட கேக்குறீங்க? ஓ, 20 வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க, சூப்பர். இவரே ஒரு ஷெஃப் னு நினைக்கிறேன் நானு. இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? இவர் ஜாலிக்காதமா வீட்ல உட்கார்ந்து வாசிங்கமா. பரவாயில்ல பரவாயில்ல, சூப்பர் சார். இத நீங்க வந்து ஹாபியா இருந்தாலும் அத நீங்க லைக் பண்ணி பண்றீங்க. லைக் பண்ணுமா? ரொம்ப லைக் பண்ணுங்க நானு. எஸ், நல்ல விஷயம் அது. சோ என்ன டவுட் கேட்க போறீங்க கேளுங்க. எனக்கு ஆட்கள் பாயா எப்படின்னு தெரியணும்மா. வணக்கம் சார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையா உள்ளது. சரி சார், ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்கேன் சார், வெரி வெரி ஃபைன். புரியல சார். டிவி பார்க்காம பேசுங்க சார். அவங்க வந்து ஆட்டுக்கால் பாயா கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். நம்ம ஆட்டுக்கால் பாயா ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடலாம். ரெண்டே மெத்தடு தான், சாரி மூணு மெத்தட் அப்படி வச்சுக்கலாம். ஒன்று வேக வச்சு எடுக்கிறது பாயாவை, ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது மசாலா அரைக்கிறது, மூணாவது தாளிக்கிறது, அவ்வளோதான். வேக வைக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த பாயாவை வாங்கிட்டு வந்தோடனே வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும், அதில் வந்து மைதா மாவு போட்டு நல்லா, அதுவும்
அந்த ஆட்டுக்கால் இருக்குல்ல வாங்கிட்டு தானே, ஒரு பாத்திரத்தில் போடுங்க, கொஞ்சமாக மைதா மாவு போடுங்க, கொஞ்சம் தண்ணி போடுங்க, ஒரு அரை கிளாஸ் அந்த மாதிரி தண்ணி போட்டாவே, போட்டுட்டு அப்படி கையை போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மைதா மாவுலாம் அந்த முடியை போய் அப்சர்வ் பண்ணி வெளியில் எடுத்துரும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவினீங்கன்னா முடி சுத்தமாக இருக்காது. அது முடி மட்டும்தான், அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செஞ்சுருக்குங்க. செஞ்சதுக்கப்புறம் அதை கழுவினதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் மேலே ஒரு இன்ச்சு மேலே இருக்கணும். அந்த பாயாவோட தண்ணி ஒரு இன்ச்சு மேலே தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிக்க சொல்கிறேன். ஊற்றினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்படி இல்லை அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அது அப்படி இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்று ஒரு இலை போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துங்க. அந்த பாயா வந்து நல்லா வெந்துடணும், அது இந்த சைடில் இருக்கட்டும். இங்கே வந்து மசாலா, இன்னொரு மசாலா, என்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா தேங்காய், பூண்டு, சோம்பு, அது கூட வந்து கசகசா இல்லை முந்திரி பருப்பு, இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் தேங்காய் கூட சேர்த்துக்கிறதுக்கு. இருக்கிறவங்க சேர்த்துங்க, இல்லை அப்படின்னா உடச்ச கலருக்குள்ள பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்களே அது சேர்த்துங்க, பூண்டு சேர்த்துங்க, சோம்பு, இதுலேயும் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் இது கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துங்க, இதையும் நல்லா மசாலாவை அரைச்சி வச்சுங்க. மூணாவது என்னென்னு பார்த்திங்கன்னா தாளிப்பு. தாளிப்பு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, எண்ணெய் போட்டதுக்கப்புறம் சோம்பு தாளிச்சிங்க, சோம்பு தாளிச்சக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயிர், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், வேறு எதுவுமே போட வேணாம். காரதம் எனக்கு பத்தலை அப்படின்னா பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துங்க. இது வந்து மஞ்சள் கலரில் அட்ராக்டிவாக இருக்கும், அந்த மஞ்சளுக்கும் அந்த கருப்பு கால் பாயா இருக்குல்ல அதுக்கும் ரொம்ப கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அந்தமாரி இருக்கும் இதோட அவுட் புட். இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலா இருக்குல்ல இந்த மசாலாவும் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டிங்கன்னா ஆயிலெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்ற வேணாம். அதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்கால் பாயா நல்லா வேக வச்சு எடுத்துருமோ அந்த தண்ணியோடு இதை சேர்த்து ஒரு கொதி விடுங்க, வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூனு நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நான் இப்போ சொன்னது எல்லாமே லாஸ்ட்டாக சேர்த்திங்கனாவே போதும், அவ்வளோ வாசனையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் செஃப், இன்னைக்கு நிறைய ரெசிபி எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததாக ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷலாக பேபிகார்ன் ஃப்ரை அண்ட் தாய் சிக்கன் காத்துட்ருக்கா, அந்த ரெசிபிலாம் பார்த்து வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கெல்லாம் சமைக்கலாம்.